இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சேமிப்பு முறையை பத்தி ஷேர் பண்ண போறேன். இந்த சேமிப்பு முறை உங்களை ஃபியூச்சர்ல பணக்காரனாக்குறதுக்கு கூட உதவலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை முத ஏழை எளிய மக்களுக்கான ஒரு சேமிப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். பணக்காரங்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய இந்த 50-30-20 ரூலு, 80-20 ரூலு, 70-20-10 ரூலு, இதெல்லாமே இதுக்கு பொருந்தாது. இது வந்து முழுக்க முழுக்க நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பயனடிக்க கூடிய வகையில இந்த சேமிப்பு முறை வந்து இருக்கும். லேட்டஸ்டா ஒரு சேனல்ல இந்த வீடியோஸ் வந்து பார்த்தேன். இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளை இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ணலாம், வேலைக்கு போறவங்க ஃபாலோ பண்ணலாம், வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாம், வயதானவர்கள் ஃபாலோ பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணலாம். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு நபர் இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ணா போதும். வேலைக்கு போற ஒரு நபர் இதற்கு ஹெல்ப் பண்ணா போதும். நீங்க வருடத்திற்கு 40,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். இப்படி நீங்க ஒரு எளிமையான முறையை பயன்படுத்தி சேமிக்கக்கூடிய இந்த 40,000 ரூபாய் வந்து வருஷத்தோட முடிவுல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பயன்படுத்தி உங்க பிள்ளைங்க ஸ்கூல் படிக்குதுன்னா ஸோ அந்த செலவுகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு உதவும். இல்ல ஃபேமிலியோட சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியூர் போயிட்டு வரீங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்கன்னா அதுக்கு உதவும். இல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உதவும். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து செலவு பண்ணணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல உங்களுக்கு வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவை, அது நீங்க வாங்கணும்னா கூட இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த 40,000 ரூபாய எனக்கு எந்த செலவும் இல்ல அப்படின்னா நீங்க பிக்ஸட் டெபாசிட்டா பேங்க்ல போடலாம். இதை நீங்க தொடர்ந்து 10 வருஷம் செஞ்சுட்டு வரும்போது 10வது வருஷம் முடிவுல உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 4 லட்சம் ரூபாய் நீங்க பிக்ஸட் டெபாசிட்ல போடும் போது நீங்க சும்மா இருந்தாலே வருஷத்துக்கு உங்களுக்கு 20-25,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு சேமிப்பு முறையை நீங்க பழக்கப்படுத்துறதுனால பிற்காலத்துல பணக்காரன் ஆவறதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு முறையா இருக்கும். இன்னைக்கு இருக்க காலத்துல சம்பாதிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதுல சேமிப்பு அப்படின்றது நமக்கு எட்டாத ஒரு கனியாவே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சம்பாதிப்போம் சம்பாதிக்கிறது அப்படியே செலவுக்கு போகும், சம்பாதிப்போம் செலவுக்கு போகும், இதுக்கு போக எமர்ஜென்சிக்கு கடை வாங்குவோம், ஸோ அந்த கடனுக்கு வட்டியை நம்ம கட்டுறதுக்காக திரும்ப வேலைக்கு போவோம், ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்ப்போம், வேற மற்ற வேலைகளை பார்ப்போம், வீட்டில் இருக்கவங்களை வேலைக்கு அனுப்புவோம், திரும்ப வட்டி கட்டுவோம், கடை வாங்குவோம். இதே வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சேமிப்பு முறையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், வீட்டில் இருக்க ஒரு நபர் இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ணால் குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் கிட்ட வந்து சேவ் ஆகும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படியாச்சும் நீங்கள் பழக்கப்படுத்தி சேமிக்க ஆரம்பிங்க. ஸோ இதை எப்படி சேமிக்கணும் அப்படின்ற முறையை இப்போ நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்பிளேல தெரிகிற அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த அட்டவணை வந்து ஜனவரி 2023 நான் ஒரு வருஷத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய அட்டவணை. ஸோ இது நீங்கள் எந்த மாதத்தில் இருக்கீங்களோ அந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரியில் Day 1, இது 7 days சேலஞ்ச் இல்லையா, அதனால Day 1 எவ்வளோ எடுக்கிறோன்னா ஜனவரி மாதம் 1st மாதம் அப்படின்றனால 1 ரூபாய் எடுக்கிறோம் Day 1. Day 2 அதுலேருந்து டபுளாக எடுக்கிறோம், 2 ரூபா. Day 3 அதுலேருந்து டபுள், 2 ரூபாலேருந்து டபுள். 4, Day 4 அதுலேருந்து டபுள், 8. Day 5 16. இந்த மாதிரி போயால Day 7 64 ரூபீஸ் வருது. மொத்தமாக அந்த வாரம் எவ்வளோ சேர்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 ரூபா நீங்கள் வந்து சேர்த்துருப்பீங்க. இதே மாதிரி திரும்ப அடுத்த 7 நாள், 8ஆம் தேதியிலேருந்து, ஸோ அடுத்த ஒரு 7 நாள் இப்படியே மாதம் பூரா 4 வாரம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 508 ரூபா வந்து சேவ் ஆயிருக்கும் அந்த மாதத்துக்கு. அதே மாதிரி அடுத்து பிப்ரவரி மாதத்துக்கு வந்தோன்னா, பிப்ரவரி 2வது மாதம் அப்படின்றனால 1ஆம் தேதி 2 ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறோம். 2ஆம் தேதி அது அப்படியே டபுள், 4 ரூபா. 3ஆம் தேதி அது அப்படியே 8 ரூபா. 4ஆம் தேதி 16 ரூபா. அடுத்து 32 ரூபா, 64 ரூபா, 128 ரூபா, இந்த மாதிரி மாறுது. அந்த வாரத்தோட டோட்டல் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 254 ரூபா. அதே இது அந்த பிப்ரவரி மாதத்துக்கு 4 வாரத்துக்கு சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1016 ரூபா வரும். இதே மாதிரி மார்ச் மாதம் 3rd மாதம்ன்றதுனால 1st டேவே 3 ரூபா எடுக்கிறோம். ஸோ அடுத்த நாள் 6 ரூபா அதுலேருந்து டபுள். அதுக்கடுத்த நாள் 12 ரூபா, 24 ரூபா, 48 ரூபா, 96 ரூபா, 192 ரூபா, இந்த மாதிரி 7 நாள் வந்து சேமிக்கிறோம். அந்த வாரத்தோட முடிவில் 381 ரூபா வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க. அதே இது அந்த மாதத்துக்கு டோட்டலாக பார்த்தோம்னா 1524 ரூபா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த 7 நாள் சேலஞ்சை 4 தடவை அந்த மாதத்துக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் இன்னொரு அட்டவணை போடுறேன், இந்த அட்டவணையில்
டோட்டலா 12 மாசத்துக்கு சேர்த்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேர்த்திருப்பீங்க, மொத்தம் உங்க கையில எவ்வளவு இருக்கும் வருஷம் வருஷத்தோட முடிவுல அப்படின்றத வந்து நீங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மாசம் 508 ரூபா, ரெண்டாவது மாசம் 1016 ரூபா, மூணாவது மாசம் 1524 ரூபா, நாலாவது மாசம் 2032 ரூபா, அஞ்சாவது மாசம் 2540 ரூபா, ஆறாவது மாசம் 3047, ஏழாவது மாசம் 3556, எட்டாவது மாசம் 4064, ஒன்பதாவது மாசம் 4572, பத்தாவது மாசம் 5080 ரூபா, பதினோராவது மாசம் 5588 ரூபா, பன்னெண்டாவது மாசம் 6096 ரூபா. மொத்தமா இயரோட முடிவுல நீங்க சம்பாதிச்சிருக்க தொகை வந்து 39624 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 40,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. இது வேலைக்கு போற ஒரு நபர், உங்க குடும்பத்துல இருக்க ஒரு நபர் சேமிக்க ஆரம்பிச்சு வேலைக்கு போற நபர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா ஈஸியாவும் சிம்பிளான மெத்தட்லையும் ஒரு சேவிங் முறையை நீங்க ஃபாலோ பண்றதோட சேர்த்து 40,000 ரூபா உங்க குடும்பத்துக்கு வந்து சேவ் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கா? இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க கூட இதை ஃபாலோ பண்ணலாம், நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து ஏழை மக்களுக்கான சேமிப்பு முறை. இது வந்து 7 டேஸ் சேலஞ்ச். அடுத்த வீடியோல வந்து மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸுக்கான ஒரு சேமிப்பு முறையை வந்து நான் போடுறேன். அதுல வந்து நம்ம பார்க்க போறது 10 டேஸ் சேலஞ்ச், 15 டேஸ் சேலஞ்ச். ஸோ இதுல வந்து 51 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து சேர்க்க முடியும். ஸோ அதுவும் இயர் ரெண்டுல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சேமிப்பு முறை எனக்கு சக்சஸ் ஆகணும்னா நீங்க முதல்ல 4 ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இதை வந்து டெய்லி சேமிக்க ஆரம்பிக்கணும், ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து வைக்க பழகுங்க. கண்டிப்பா இதை இடையில ஸ்டாப் பண்ணாம 1 வருஷம் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கிடைக்கிற பலன் வந்து முழுமையா இருக்கும். நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்து போட்டுக்கலாம் மொத்தமா அப்படின்ற நினப்பு மனசுல இருந்து தூக்கிடுங்க. ஏன்னா ரெகுலரா செய்யும் ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்மளால வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும். மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிறோம், வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு மறந்து போயிடும், அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். திரும்ப அந்த பயிற்சிக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால தொடர்ந்து டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை எதுல சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சேமிக்கணும்னு முடிவு பண்ணதுமே ஏன்னா கடையில அந்த சாக்லேட் டப்பா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவே பெரிய டப்பாவை பார்த்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மற்ற உண்டியல் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள போடுற பணம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, டெய்லி வந்து உங்களோட சேவிங்ஸ்ன்ற அந்த உணர்வை வந்து தூண்டாது. இதே இது கண்ணாடி டப்பா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க டெய்லி போட போட உங்களுக்கு அது நிரம்பி வர்றது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட முக்காவாசி தூரம் அந்த டப்பா வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், நம்ம சேமிப்பு முறையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்குள்ள கொடுக்கும். இது எல்லா மனிதருக்கும் உண்டான ஒரு காமனான ஒரு உணர்வு. ஸோ அதனால இந்த கண்ணாடி பிளாஸ்டிக் டப்பா வந்து நீங்க வாங்கி வச்சுட்டு மேல மூடியில ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு ஹோல் மாதிரி வந்து வெட்டி எடுத்துட்டு ஸோ அதுல நீங்க வந்து உண்டியல் மாதிரி அமௌண்ட்டை சேர்த்துட்டே வர்றது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு நல்ல பழக்கத்தை வந்து கிரியேட் பண்ணும். ஃபியூச்சர்ல இதை வச்சு இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ணி பணக்காரனா மாறுறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஒரு மிகச்சிறந்த சேமிப்பு முறையை இந்த பயிற்சி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோல உள்ள தகவல்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.